Hi friends, welcome to my channel. I am Dhanashekhar. Today we are going to talk about what are the subjects involved in chemical engineering. Okay friends, vaanga inike video ku la pogalam. Heat pannama, cool pannama, illa room temperature la irukkuma, ellathume mudi pandrathu vandu thermodynamics dhaan. So adha thermodynamics dhaan romba mukkiyam. Mechanical operation is one of the most widely used in chemical industry. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம சிமெண்ட் எடுத்துக்கலாம். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ப்ராசஸ்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்க சொல்லலாம். அது எல்லாமே பவுடராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய பெரிய கட்டியாக கிடைக்கலாம், ஒரு சிலது பவுடர் மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு பேக்கேஜிங்க்காக அதை வந்து நமக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி நமக்கு தேவையான சைஸுன்றது நிறைய இது இருக்குது. மைக்ரோமீட்டரில் இருக்குது, மெஷ்ஷு, பெரும்பாலும் மெஷ்ஷு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில். ரொம்ப ஃபைன் பவுடராக அதை பண்ணோம்னா நமக்கு பேக்கேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் என்ன எனக்கு கெமிக்கல் டெக்னாலஜி, இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்போ நம்ம சுகர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கிங்கன்னா, சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த இடத்துல முக்கியமான ரா மெட்டீரியல்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சுகர் கேன், கரும்பு வந்து அதை அறுவடை பண்ண பிறகு சுகர் இண்டஸ்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1.5 ஃபீட் அளவுக்கு கட் பண்ணுறாங்க. அவ்வளோ லென்த் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து க்ரஷரில் போடுவாங்க. க்ரஷரில் போட்டு அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. ஜூஸை எடுத்துகிட்டு ஜூஸை மட்டும் எடுத்துருவாங்க. அந்த வேஸ்டேஜ்லாம் தனியாக போட்டு இருக்க ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதை நல்லா பாயில் பண்ணுவாங்க. அந்த ஜூஸை சுகர் கேன் ஜூஸை நல்லா பாயில் பண்ணுவாங்க. பாயில் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏன்னா டஸ்ட் இருக்கும், அந்த மேலே கரும்பு தோல் இருக்கும், ஏதாச்சும் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ரஷன், எவப்ரேஷன், அதுமாதிரி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸில் போயிட்டு அது சின்னதாக பீஸ் பீஸாக கட்டிக்கிட்டே ஆகும். அது அப்புறம் நமக்கு தேவையான சைஸில் இது பண்ணி அந்த சின்னதாக கொண்டு வராங்க. இதுதான் ஒரு ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு சுகர் இண்டஸ்ட்ரின்னு, சுகர் பிளான்ட்னு இருக்க சொல்லி இவ்வளோ ப்ராசஸ்னால், ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், ஒரு ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும், ஒரு ரிஃபைனரி இண்டஸ்ட்ரினால் வரவுனால நம்ம அந்த பெட்ரோலியம் ஆயிலேருந்து பெட்ரோலு, டீசலு, கெரோசின் இது மாதிரி பிரித்து எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ரிஃபைனரி. அந்த இடத்துல என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும், அது வந்து ஒரு ஃப்ளோ சீட், என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் மேப் மாதிரி, ஒரு ஃப்ளோ ஷீட் மாதிரி ஈஸியாக எப்படி இப்படிலாம் ப்ராசஸ் நடக்குது அது மாதிரி சொல்கிறது வந்து இன்ஆர்கானிக் கெமிக்கல் டெக்னாலஜி, மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ தான் அந்த ஃப்ளூயிடு ஃப்ளோ ஆகுது அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்காக தான் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் ஆகுது. அது இன்னொரு நேம் என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸில் சொன்ன மாதிரி அதாகவும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுவும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு தெர்மோடைனமிக்ஸ் மாதிரியே தான். அப்புறம் ஆர்கானிக் கெமிக்கல் டெக்னாலஜி வந்து இந்த இன்ஆர்கானிக் கெமிக்கல் டெக்னாலஜி மாதிரியே தான். ஸோ இதுதான் வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்வால்வ் ஆகிற சப்ஜெக்ட்ஸு. இது தெரிஞ்சால் நம்ம ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக ஆகலாம், கெமிக்கல் இன்ஜினியர் ஆகலாம். ஸோ யாரும் கெமிக்கல் இன்ஜினியர்னால் பயப்படாதீங்க. 12th 10th முடிச்சிட்டோன்னே, 10th முடிச்சிட்டா டிப்ளமோ போய்ட்டு படிக்கலாம். டிப்ளமோ முடிச்சோடனே அப்புறம் பிஏ பிடெக் பண்ணலாம். நீங்கள் 12th முடிச்சிங்கன்னா டேரெக்டாக பிஏ போயிட்டு சேர்தாக இருந்தாலும் சேரலாம், பிடெக் சேர்தாக இருந்தாலும் சேரலாம். இல்லை நீங்கள் டிப்ளமோ சேர்ந்து அப்புறம் பிஇ பிடெக் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதனால் கெமிக்கல் இண்டஸ்ட்ரினா யாரும் பயப்படாதீங்க, கெமிக்கல்லாம் பயப்படாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பர்பஸ் தான் இங்கே ரொம்ப மெயினு, அதனால் யாரும் பயப்படாதீங்க. சரி, இப்போ வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் இமேஜஸ் பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி தான் இருக்கும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. அந்த பைப் லைன்ஸில் அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து நான் டச் பண்ணுறது வந்து ஆக்சுவலி எவப்ரேட்டர்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் அவ்வளோ போனது கிடையாது, நானும் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இமேஜ் பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். இது பார்க்க ஒரு ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி மாதிரியே இருக்குது. ஓகே, இது மாதிரி தான் இருக்கும். நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி போயிட்டு படிங்க, யாரும் பயப்படாதீங்க. ரொம்ப சேஃப்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க, போயிட்டு படிங்க. ஸோ தேங்க்யூ.
இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஒன் மோர்.